வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் சரி, அல்லது வந்து சோழி போட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, அதுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து அனுப்புங்க. நாங்கள் ஃப்ரீயானதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நாங்களே கால் பண்ணுவோம். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி அதுக்கான தீர்வுகளை பெற்றுக்கலாங்க. நல்லதே நினைப்போம். இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெறும். வாழ்த்துக்கள். 18/12/2020 ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். டிசம்பர் வெள்ளிக்கிழமை சார்வரி மார்கழி 3ஆம் தேதி, இன்று சதுர்த்தி திருவோணம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 வரை, குளிகை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் 3:00 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:24, கரணம் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று மாலை 6:08 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று இரவு 11 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். யோகம் இன்று காலை 6:23 வரை சித்த யோகம், பின்பு இரவு 11 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூசம். இன்றைய தத்துவம், பூமிக்கு உணவளி அது உனக்கு உணவளிக்கும். இன்றைய ராசி பலன்கள். மேசம், உங்கள் வெறுப்பை கொள்வதற்கு நல்லிணக்கமான இயல்பை உருவாக்கி கொள்ளுங்க. ஏன்னா அது அன்பை விட அதிக சக்தி வாய்ந்தது. உடலை மிக மோசமாக பாதிக்கக்கூடியது. நல்லதை விட கெட்டது தான் வேகமாக வெற்றி பெறும் என்பதை நினைவில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு பணம் தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக நீங்கள் கவலைப்படலாம். இதற்காக உங்கள் நம்பிக்கையான ஒருவரை நீங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டுங்க. பக்கத்து வீட்டாரோட வாய் தகராறு உங்கள் மனநிலையை பாதிக்கும். ஆனால் நிதானத்தை இழந்து விடாதீங்க. ஏன்னா அது நிலைமை மேலும் மோசமாக்கும். நீங்கள் ஒத்துழைக்காவிட்டால் உங்களோட யாருமே தகராறு செய்ய முடியாது. நல்லுறவு பராமரிக்க முயற்சி செய்யுங்க. மனதுக்கு இணைவரோட கனிமையான வார்த்தைகள்னால மன சஞ்சலப்பட்டிருக்கும். உங்கள் தொழில் வளத்தை மேம்படுத்த தொழில் திறமைகளை பயன்படுத்துங்க. உங்கள் துறையில் வரம்பில்லாத வெற்றியை பெறப்போகிறீங்க. உங்கள் கை ஓங்க எல்லா திறமைகளையும் பயன்படுத்துங்க. போட்டியிடும் இயல்பு எந்த ஒரு போட்டியிலுமே உங்களை வெற்றி பெற செய்யுங்க. உங்கள் உறவினர்கள்னால திருமண வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. செயல்பாடுகள் மற்றும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களை சந்தித்து மன மகிழ்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள் மூலமா பொருளாதாரம் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலை உண்டாகும். தொழில் தொடர்பான எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மாற்றமான நாளா இருக்கும். பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மற்றவங்களோட உதவிகள் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய பயணங்களை மேற்கொள்வீங்க. அதிர்ஷ்ட திசையத்திற்கு அதிர்ஷ்டம் 1, அதிர்ஷ்ட நிறம் 6 நிறம். ரிஷபம், பணிபுரியும் இடத்துல உங்களோட மீதான நம்பிக்கையும் பொறுப்புகளும் அதிகரிக்குங்க. வேலையிலும் வீட்டிலும் சில அழுத்தங்கள் சட்டென கோபத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு கடன்களை எடுத்தவங்க கடன் தொகையை திருப்பி செலுத்துவதில் சிக்கலை சந்திக்க நேரிடும். குடும்பத்தினர் மனதை காயப்படுத்தாம தவிர்ப்பதற்காக உங்க கோபத்தை கட்டுப்படுத்துங்க. அதே சமயத்துல கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம் என்பதாவது உங்களை பெரிய தவறுகளையும் செய்ய வைத்துவிடும் என்பதையும் உணர்ந்திடுங்க. ஒரே இடத்துல இருந்தாலும் காதல் உங்களை ஒரு புதிய உலகத்துக்கு அழைத்து செல்லும். வலிமையுடையது. இன்னைக்கு நீங்க உங்க துணையோட ஒரு ரொமான்டிக் ட்ரிப் செல்வீங்க. தொழில கணக்கு போட்டு எடுக்க முயற்சிகள் ப்ராஜெக்டுகளை குறித்த நேரத்துல முடிக்க உதவியா இருக்கும். புதிய ப்ராஜெக்டுகளையும் எடுக்க இது சரியான தருணம்.
சாதகமான கிரகங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் ஆனந்தமயமா உணர செய்யும் காரணங்களா இருக்கும். காதல், முத்தங்கள், அன்பான அணைப்பு, குதூகலம், இப்படி இன்று நாள் முழுக்க உங்க வாழ்க்கை துணையோட ரொமான்ஸ் தான். அதனால நீங்க ஆனந்தமா இருப்பீங்க. வாகன மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும். கடன் தொடர்பானாக இருந்து வந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். பெரியவங்களின் ஆலோசனைகள் மூலமா மனதில் மாற்றங்கள் உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பிரச்சனைகள் எல்லாமே குறையும். மிருகசி ரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய எண்ணங்கள் ஈடேறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண். 5 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிதுனம். அளவுக்கு அதிகமாக பயணம் ஆத்திரத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு பண லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய உற்சாகமான புதிய சூழ்நிலைகளை கண்டுபிடிப்பீங்க. புதிய முதலீடுகள் என்று வந்தால் சுதந்திரமாக இருந்து நீங்களே முடிவெடுங்க. இன்னைக்கு காதலில் விழுவதும் கெட்ட பெயரை ஏற்படுத்தும் என்பதால் கவனமாக இருங்கள். உங்க வேலையில கவனம் செலுத்தினா ரட்டிப்பு அவுட்புட் கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு என நேரம் ஒதுக்கி உங்க வாழ்க்கை துணையாரோட நீங்க எங்கேயாவது சுற்றுப்பயணம் செல்லலாம். இருப்பினும் இந்த நேரத்தில் உங்க இருவருக்கிடையே சின்ன சிறு சண்டை வரக்கூடும். உங்க துணை உடல்நல குறைவினால பாதிக்கப்பட்டு உங்களை கவலையில ஆழ்த்துவதனால உங்க வேலையில கவனம் சிதறும். ஆனா எப்படியோ இன்னைக்கு அனைத்தையுமே சமாளித்து விடுவீர்கள். எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகளும் அதனால் உடல் சோர்வும் நேரிடும். வாகன பயணங்கள்ல பொறுமையா செல்ல வேண்டும். வாரிசுகளின் செயல்பாடுகள்ல சற்று கவனத்தோட இருக்கவும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமையோட செயல்படவும். பங்காளி வகை உறவுகள் கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய நட்சத்திர பலன்கள். மிருகசி ரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனசோர்வு உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த செயல்களை செஞ்சாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்க கிட்ட அனுசரித்து செல்லவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண். 6 அதிர்ஷ்ட நிறம் மூதா நிறம். கடகம். உங்களுக்கு தூண்டும் உணர்வுகளை அடையாளம் காணுங்க. பயம், சந்தேகம், கோபம், பேராசை போன்ற நெகட்டிவ் சிந்தனைகளை ஒழிக்க வேண்டுங்க. அவை உங்க விருப்பங்களில் எதிர் சக்தியை காந்த போல இழுப்பவை. ஒரு தேவையற்ற நபர் இன்னைக்கு உங்க வீட்டிற்கு வரக்கூடும். இதன் காரணமா நீங்க அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைத்த வீட்டின் அந்த பொருட்களை நீங்க செலவிட வேண்டியிருக்கும். உங்க அறிவும் நகைச்சுவையும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களை ஈர்க்கும். உங்க காதல் துணை இன்னைக்கு உங்களுக்கு அருமையான பரிசனை அளிப்பார். பிசினஸ் செய்யறவங்களுக்கு நல்ல நாள். ஏன்னா எதிர்பாராத திடீர் லாபம் கிடைக்கும். உங்க விருப்பத்தின்படியே பெரும்பாலான விஷயங்கள் நடக்கும்போது சிரிப்பு நிறைந்த நாளுங்க. சுவையான உணவு, ரொமான்டிக்கான தருணங்கள் இதை இன்னைக்கு நீங்க அனுபவிப்பீங்க. அது உங்களுக்கு மிகவும் ஆனந்தமா இருக்குங்க. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் சாதகமாக அமையும். பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொள்வீங்க. சகோதரர்களின் மூலமா நன்மைகள் உண்டாகும். புதிய நபர்கள் நட்பும் அறிமுகமும் கிடைக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண். 9 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சிம்மம்.
மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கலாம். இன்னைக்கு வெறுமனே உட்கார்ந்து இருக்காமல் உங்க வருமான சக்தியை மேம்படுத்தக்கூடிய ஏதாவது வேலையில் ஏன் ஈடுபாடு காட்டக்கூடாது? நண்பர்களும் உறவினர்களும் அதிக கவனத்தை எதிர்பார்ப்பாங்க. ஆனா வெளி உலகத்துக்கு கதவுகளை சாத்திவிட்டு உங்களையே ராஜா போல நடத்தி கொள்ள இதுவே சரியான நேரங்க. ரொமான்டிக் உணர்வுகளும் எதிர்பாலினரும் இன்னைக்கு கிடைக்கும். சிறிய தடைகளோட இந்த நாள் பெரிய சாதனையாக நாளாக அமையும். இன்னைக்கு மாலையில உங்களுக்கு நெருக்கமான ஒருவரோட நேரத்தை செலவிட நீங்க செல்லலாம். ஆனால் இந்த நேரத்துல நீங்க அவங்கள பற்றி மோசமா உணரலாம். மேலும் நீங்க திட்டமிட்ட நேரத்திற்கு முன்பே திரும்பலாம். இன்னைக்கு ரிவைன் பட்டன் அழுத்தி காதல் அரும்பிய காலத்துல நிகழ்ந்த விஷயங்களை அசை போட்டு உங்க துணையோட ரொமான்டிக் செய்வீங்க. அது உங்களுக்கு மிகவும் ஆனந்தமா இருக்குங்க. தொழில் தொடர்பான புதிய முயற்சிகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். திட்டமிட்ட பயணங்களை மேற்கொண்டு காரிய சித்தி அடைவீங்க. குடும்ப நபர்களின் உணர்வுகளை அறிந்து கொள்வதற்கான மூலமா தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க முடியும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரிய சித்தி அடைவீங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மையான நாளாக இருக்க போகுது. இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண். 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிலம். கன்னி, மன ஆரோக்கியத்தை பராமரிச்சிடுங்க. அதுதான் ஆன்மீக வாழ்வுக்கு முதல் கட்ட தேவை. மனம்தான் வாழ்க்கையோட நுழைவாயில். ஏன்னா நல்லது கெட்டது எதுவுமே மனதின் மூலமே வருது. வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்கவும் முதல் கட்ட தேவை ஒளியை வழங்கவும் மனம்தான் உதவுது. முதலீடுகளுக்கு பரிந்துரைக்கப்படுதுங்க. ஆனால் சரியான ஆலோசனையை பெறுங்க. குடும்பத்தினர்களோட அமைதியாக சாந்தமாக நாளை அனுபவித்திடுங்க. யாராவது பிரச்சனைகளோடு உங்களை அணுகினா அவங்கள புறக்கணித்திடுங்க. உங்கள் மனதை இது பாதிக்க அனுமதிக்காதீங்க. சில இயற்கை அழகுனால இன்னைக்கு மயங்க போகிறீங்க. அதில் தொழில் விஷயத்தில் ஒரு நண்பர் மதிப்புமிக்க ஆதரவு உதவியாக இருக்கும். இன்றைய நாட்களில் உங்களுடைய சில நண்பர்கள் உங்கள் வீட்டிற்கு வரக்கூடும். மற்றும் நீங்கள் அவங்களோட நேரம் செலவிடுங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் மது பீடி போன்ற போதைப் பொருட்களை சேவை செய்வது உங்களுக்கு நன்மையாக இருக்காது. இந்த நாள் உங்கள் திருமண வாழ்க்கையில் சிறந்த இனிமையான நாளா அமையுங்க. குடும்ப உறுப்பினர்களோட தேவைகள் அறிந்து செயல்படுவீங்க. புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான எண்ணங்கள் மேம்படும். குடும்பத்தில் புதிய நபர்களோட வருகையினால மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். புதுவிதமான சிந்தனைகள் மனதில் தோன்றும். வாடிக்கையாளர்களின் ஆதரவு மூலம் லாபம் மேம்படும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவீங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒப்பந்தங்கள் சாதகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட 7 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். துலாம், அபரிமிதமான சக்தியாக இருப்பீங்க. ஆனா வேலையில ஏற்படும் அழுத்தம் எரிச்சல் அடைய செய்யும். ஒரு பழைய நண்பர் இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து நிதி உதவி கேட்கலாம். நீங்க அவருக்கு நிதி உதவி செய்யலாம். உங்க நிதி நிலைமை சற்று இறுக்கமாக இருக்கலாம். எதிர்பாராத பொறுப்புகள் இன்றைய திட்டங்களுக்கு இடையூறாக இருக்கும். உங்களுக்காக செய்வதை விடவும் பிறருக்காக நிறைய செய்வதை நீங்க கண்டுபிடிப்பீங்க. கருத்து வேறுபாடுகள்னால தனிப்பட்ட உறவு உடையலாம். இன்னைக்கு உங்க அன்புக்குரியவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை உணர்வீங்க. இன்னைக்கு உங்க இலவச நேரத்தை மொபைல் அல்லது டிவி பார்ப்பதில் வீணடிக்கலாம். இன்னைக்கு உங்க மனைவியோட உங்களோடையும் வருத்தமடைய செய்யும். ஏனென்றால் அவங்களோட பேசுவதில் நீங்க எந்த ஆர்வத்தையும் காட்ட மாட்டீங்க. உறவினர்னால உங்களிடையே வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. மனதில் இருக்கும் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் சில அலைச்சல்கள் ஏற்பட்டு மறையும். தாயின் உடல் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். பழைய நினைவுகள் மூலமா சோர்வாக காணப்படுவீர்கள். பங்குதாரர்கள் மூலமா அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும். குடும்பத்தில் உங்களோட பேச்சிற்கு மரியாதை அதிகரிக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அலைச்சல்கள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம் வேண்டும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட 4 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம்.
விருச்சிகம், ஒரு நண்பரின் ஜோதிட வழிகாட்டுதல் உங்க ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் செய்ய ஊக்கம் தருவதாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் அதிகரிக்கும் செலவு உங்களை சேமிக்க விடாமல் செய்யும். உங்க அறிவும் நகைச்சுவையும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களை ஈர்க்கும். காதல் கனை உங்க மீது இன்று பாய தயாராக இருக்கிறது, அந்த அற்புதத்தை உணருங்க. உங்க வேலையில திறமையை அதிகரிக்க புதிய டெக்னிக்குகள் பயன்படுத்துங்கள். உங்களை நெருக்கமாக கவனிக்கிறவங்க உங்களுடைய ஸ்டைல் மற்றும் தனிப்பட்ட செயல்முறையில ஆர்வம் கொள்வாங்க. இந்த ராசிக்காரவங்க இன்னைக்கு தங்களை புரிந்து கொள்ள வேண்டுங்க. உலக கூட்டத்துல எங்காவது தொலைந்து விட்டதா நீங்க உணர்ந்தா உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்க ஆளுமையை மதிப்பிடுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணையோட இனிமையா நேரத்தை செலவிட போகும். ரொமான்டிக்கான நாளா உங்களுக்கு இன்னைக்கு இருக்க போகுதுங்க. நண்பர்களோட கேளிக்கைகளை ஈடுபட்டு மனம் மகிழ்விங்க. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நீண்ட நாட்களாக நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க. உடன் பிறந்தவங்க ஆதரவா செயல்படுவாங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தீர்வு கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆதரவான நாள். இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டம், 8 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு, தரக்கூடிய உங்க மனப்போக்கு கெட்டதுல நல்லதா அமையுங்க. ஏன்னா சந்தேகம், மூக்கமின்மை, நம்பிக்கை குறைவு, பேராசை, ஈகோ, பொறாமை போன்ற கெட்டவற்றிலிருந்து விடுபடுறீங்க. பணம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் இன்னைக்கு தீர்க்கப்படலாம். நீங்க பணத்திலிருந்து பயனடையலாம். உங்க தனிப்பட்ட வாழ்வு குறித்து நண்பர்கள் நல்ல அறிவுரை வழங்குவாங்க. உங்க வார்த்தைகளை சரியா நிரூபிக்க இந்த நாள் உங்க பங்குதாரரோட சண்டையிடலாம். இருந்தாலும் உங்க பங்குதாரர் புரிந்து கொள்ளும் உணர்வை காண்பிப்பாங்க. இதன் மூலமா உங்களை அமைதிப்படுத்துவாரு. இன்னைக்கு நீங்க கலந்து கொள்ளும் சொற்பொழிவுகள் மற்றும் செமினார்கள் வளர்ச்சிக்கு புதிய ஐடியாக்களை தருங்க. உங்க ஆளுமை என்னவென்றால், அதிகமானவர்களை சந்திப்பதன் மூலம் நீங்க வருத்தப்படுவீங்க. பின்னர் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்க முயற்சியும் செய்வீங்க. இந்த நேரத்துல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிறந்த நாளா இருக்கும். இன்னைக்கு நீங்க உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும். அவரவருக்கான தனிப்பட்ட இடம் திருமண வாழ்க்கையில முக்கியமான பங்கு இருக்குங்க. உங்களோட நெருக்கத்துல காதல் தீ பத்தி எரியக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைய போகுது. அது உங்க இருவருக்கும் உண்டான நெருக்கத்தை அதிகரித்து உங்களுக்குள்ள அன்பையும் அதிகரிக்குங்க. நீங்க ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னைக்கு எடுக்கக்கூடிய தொழில்கள்ல உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி எந்த ஒரு செயல்களையும் சிந்தித்து செயல்படணும். புதிய செயல்களை வந்து எடுத்ததும் நீங்க வந்து செய்யக்கூடாது. நீங்க பொறுமையா யோசிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த செயல்களை நீங்க செய்ய வேண்டும். அப்பதான் அது வெற்றியும் கிடைக்கும். எளிதாக முடிய வேண்டிய சில பணிகள் அலைச்சல்களுக்கு பின்பு நிறைவடையும். வியாபாரத்துல வேலையாட்களோட விட்டு கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். மாணவர்கள் வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீங்க. சகோதரர்கள் வழியில சுப செய்திகள் மூலம் சுப விரயங்கள் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் தேவை. இன்றைய நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீங்க. உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எந்த செயல்களை செஞ்சாலும் கவனம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டம், 3 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகரம் பலவீனமான உடல் மனதை பாதிக்கும் என்பதால் சக்தியை மீண்டும் பெற முழு ஓய்வெடுங்க. உங்களோட வலு உள்ளது, மனம்தான் குறைபாடு என்பதனால் உங்க உண்மையான திறமையை நீங்க உணர வேண்டுங்க. சிறிய அளவிலான தொழில்களை செய்யறவங்க இன்னைக்கு அவங்களோட நெருக்கமான எந்த ஒரு ஆலோசனையும் பெறலாம். இது அவங்களுக்கு நிதி ரீதியா பயனளிக்கும். இந்த நாளை விசேஷமானதாக ஆக்கிட குடும்பத்தாரோட கேண்டில் லைட் டின்னரை அனுபவிங்க. இன்னைக்கு உங்களால எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்ற முடியாது. இதன் காரணமா உங்க காதலன் உங்ககிட்ட கோபப்படுவாங்க. உங்க துணையின் இதய துடிப்பும் உங்க துடிப்பும் இணையும். ஆம், இது நீங்க காதல் வசப்பட்டுள்ளதின் அறிகுறிதான்.
தனிமையில நேரத்தை செலவிடுவது நல்லது. ஆனா உங்க மனதுல ஏதேனும் நடக்கிறது என்றால் மக்கள் கிட்ட இருந்து விலகி இருப்பதன் மூலம் நீங்க மேலும் வருத்தப்படலாம். எனவே நாங்கள் உங்களுக்கு வழங்கும் அறிவுரை என்னவென்றால், மக்கள் கிட்ட இருந்து விலகி உங்க அனுபவத்தை பற்றி அனுபவம் வாய்ந்த ஒருவரோட பேசுவது நல்லது. நீங்க இன்னைக்கு திட்டமிட்டிருந்த ஒரு விஷயம் உங்க துணைக்கு ஒரு அவசர வேலை இருக்கிறதுனால பாதிக்கும், ஆனா இறுதியில அதனால நன்மையே ஏற்படும். பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் அனைவரிலும் பாராட்டுக்களை பெறுவீங்க. பெற்றோர்களின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் ஏற்படுத்தும். வெளியூரில் இருந்து சுப செய்திகள் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் வாரிசுகளின் உதவிகள் மன மகிழ்ச்சியை அளிக்கும். நீண்ட நாள் நண்பர்களை கண்டு மகிழ்வீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நாறு, அதிர்ஷ்ட நிறம் ஆடர் நீலம். கும்பம். உங்களோட அன்புமிக்க இயல்புனால இன்னைக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். விரைவான பணம் சம்பாதிக்கும் ஆசை இருக்கும். வீட்டில் திருவிழாவை போன்ற சூழ்நிலை உங்கள் டென்ஷனை போக்கிடும். அமைதியாக வேடிக்கை பார்ப்பவரா மட்டும் இல்லாமல் இங்கு பங்கேற்பதை உறுதி செய்யுங்கள். இன்னைக்கு உங்கள் அன்புக்குரியவர் உங்களை தாறுமாறாக நடத்தையாக சமாளிக்க முடியாமல் ரொம்பவும் திணறுவாங்க. இன்னைக்கு உங்கள் பாஸ் நல்ல மூடில் இருப்பார். எனவே ஆஃபீஸில் இனிமையான சூழல் நிலவும். நாள் சிறப்பாக இருக்க நீங்களே நேரத்தை செலவிட கற்றுக்கொள்ள வேண்டுங்க. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இன்னைக்கு அவரவருக்கான தனிப்பட்ட இடம் தேவை அப்படிங்கிறத உணரக்கூடிய தருணமாக இன்னைக்கு இருக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் பொறுப்புகளும் அலைச்சல்களும் மேம்படும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபம் உண்டாகும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் அமையும். வாழ்க்கை பற்றிய சில நுணுக்கங்கள் புரிந்து கொள்வீங்க. குடும்ப பெரியோர்களின் ஆலோசனை மற்றும் புத்துணர்ச்சி ஏற்படும். இன்றைய நட்சத்திர பலன்கள்: அபிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றமான நாள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஆடர் மஞ்சள். மீனம். கிரியேட்டிவான ஹாப்பிக்கள் உங்களை ரிலாக்ஸ் அடைய செய்யும். அவசியமான பொருட்களை சௌகரியமா வாங்கும் வகையில உங்களோட நிதி நிலைமை மேம்படும். உங்க பிரச்சனைகளை குடும்ப உறுப்பினர்களோட பகிர்ந்து கொள்வதன் மூலம் நீங்க லேசா உணர்றீங்க. ஆனா பல முறை உங்க முக்கியத்துவத்தை உங்க குடும்ப உறுப்பினர்களும் சொல்லவில்லை. நீங்க இதை செய்யக்கூடாது. இதை செய்வதன் மூலம் சிக்கல் இனி அதிகரிக்காது. காதல் விவகாரம் பற்றி டமாரம் அடிக்க வேண்டாம். சிலருக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். ஷாப்பிங் மற்றும் இதர செயல்பாடுகள் நாள் முழுக்க உங்களை பிஸியா வச்சிருக்கும். இன்னைக்கு உங்க திருமண வாழ்வில் சிறிது சலிப்பு ஏற்படலாம். அதை சுவாரஸ்யமானதாக மாற்றுங்க. அப்பதான் சந்தோஷமான நிலைமை ஏற்படும். மாணவர்களுக்கு விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகள்ல ஆர்வம் அதிகரிக்கும். மனதுல தன்னம்பிக்கை உண்டாகும். எதிர்பார்த்த தனவரவுகள் கிடைக்கும். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பணியில ஒருவித மந்தமான சூழ்நிலை காணப்படும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. இன்றைய நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தனவரவுகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நெருக்கம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம்.